எல்லாமே குட்டீஸ்ங்க பாருங்க இப்போ கபடி விளையாட போகிறாங்க அவங்க கபடி விளையாட்ட தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம் பாருங்க தனித்தனியாக போட்டு அதாவது ஏதோ கபடி சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அதாவது பனி விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணின்னு இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணியில் போட்டு தான் விளையாடுவாங்களா அவங்க அதனால் பாருங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க தயாராகிறாங்க ரெடி ஆகிறாங்க அங்கே ரெண்டு மூணு குட்டீஸுங்க தனித்தனியாக விளையாண்டுருக்கு அது துள்ளி விளையாண்டுருக்கு இது கிராமப்புறங்களில் தான் இது மாதிரி துள்ளி விளையாடுருக்காங்க இப்போ வந்து நிறைய பசங்க இவன் பாருங்கள் இவன் பேர் என்ன உன் பேர்ண்ணா ஆ உன் பேர்ண்ணா ஆ ஜித்தார்த் வந்து ஆடியன்ஸ் விளையாடலையா நீங்கள் பார்க்க வந்து கபடி விளையாட வந்திருக்கியா ஆ உன் பேர் என்ன சித்தார்த் அபிமன்யு வா சித்தார்த் பார்க்குறாம பாரு வாங்க விளையாட கூப்பிட்றேன் அவங்களையும் ஏய் சித்தார்த் விளையாட கூப்பிட விளையாடலாமா நினைக்கிற இங்க பாத்துக்கல கேமரா பாத்துக்கல விளையா பாத்துங்க அவர் எவ்வளவு விளையாடலாமான்னு கேட்பாங்க நீங்க ரெடியா ஓகே பாய் சொல்லு இப்ப கபடி விளையாட போறாங்க குட்டீஸுங்க அந்த கபடியை தான் நீங்க பாக்க போறீங்க அங்க பாருங்க சாக்ஸ் பண்ணினோட நிக்கிறாங்க பாருங்க அது என்ன இது பண்றாங்க பாரு அந்த குட்டீஸுக்கு அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களா பிளான் பண்றாங்க என்னமோ வேர்ல்டு கப் விளையாட போற மாதிரி அவங்க வந்து விளையாடுறாங்க மாதிரி எப்படி விளையாடுறது ஒரு டீம் தான் அப்படி இப்படி விளாடலாமா அப்படி விளாடலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க செம்மையாக இருக்குது அவங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு இது டிஸ்கஸ் ஒரு குரூப் டிஸ்கஸ் மாதிரி அவங்கக்குள்ள ஒரு உரையாடிக்கிறது கோச்சு சின்ன பசங்களுக்கு கோச்சிங் எப்படி இப்படி நில்லுங்கன்னு சொல்லி ஒரு சில பசங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இப்படி நின்றான் அப்படி நின்றான் ஏன்னா சின்ன பசங்களில் உள்ள கோட்டுக்குள்ளே வந்து ஏழு பேர் நிற்பாங்க உள்ள வந்து அந்த கோட்டுக்குள்ளே ஏழு பேர் இருப்பாங்க இப்போ ரெண்டு நாலு ஆறு இன்னொன்றுங்கடா ஆ இங்கே ஒருத்தர் இருக்கார் இவர் ஒருத்தவர் ஏழு பேர் கேட்குறாங்க இவர் ஒருத்தவர் ரைடு பண்ண போகிறாரு நாங்கள் இப்போ விளையாடுறத பார்ப்போம் தம்பி என்ன பண்ண போகிறா கபடி உள்ளே போட்டு பார்ப்பறியா சரி ஓகே இப்போ ரைடு பண்ண போகிறாரு உள்ளே போக போகிறாரு பார்ப்போம் வாங்க ஆ ஓகேடா ரைடு போடா பாருங்க ரைடு போடுறாரு ஆடுறா ஓகே செம்மைய விளையாட்டு இவர் ரைடு அவுட் பிடிச்சி போட்டாங்க உள்ள ரைடு போறாரு உள்ள பாருங்க இங்க உள்ள ஒரு இளைஞ்சிட்டு பாருங்க இங்க ஒருத்தர் விளையாண்டுகிட்டு இருக்காரு உள்ள போயிட்டு அவுட் ஒன் பாயிண்ட் இங்க பாருங்க இங்க பப்ஜி விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு டீம் பாருங்க இது மாதிரி விளையாடுறத விட்டுட்டு இங்க பப்ஜி பப்ஜி எங்க விளையாடுறாங்க இங்க பாருங்க நான் பிடிக்கிறேன் பாருங்க இங்க சுடுறா சுடுறான் விளையாண்டுட்டு அலையறாங்க பாருங்க ஒரு நாலஞ்சு டீம் பாருங்க இவன்தான் பப்ஜி இது இப்படி இருக்காங்க ஆனா இப்படி இருந்தோம் இங்க ஒரு டீம் இது பண்ணி இருந்தாலும் இங்க இருக்க குட்டீஸ்ங்க பாருங்க கபடி விளையாண்டுட்டு இருக்கீங்க இதுதான் இது மாதிரி விளையாடுறதை விட்டுப்பிட்டு இப்போ வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இது ஃபோனை பார்த்துக்கிட்டு இப்படி இருந்துட்டு இருந்துட்டுருப்பாங்க இது விளையாடுறது தான் ஆரோக்கியமானது இன்னைக்கு இருக்க இதில் பாருங்க பிடிச்சிட்டாங்க ரைட் ரவுட் பாருங்க இவ்வளோ சின்ன குட்டீஸுங்க பாருங்க சின்ன பசங்களை பிடிச்சிட்டாங்க பாருங்க அடுத்தான் வா பரவாயில்ல இவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் சின்ன பசங்க ஓரளவுக்கு அவங்கள ஏன்னா ரொம்ப முண்டாமல் பசங்களுக்காக அப்படியே நின்று இருக்கிறாங்க பரவாயில்ல பாருங்க செம்மையா விளையாடுறாங்க அடுத்து இந்த ஒரு குட்டீஸ் விளையாட போறாரு உள்ள போறாரு சூப்பர் கட்டியா
சூப்பர் சூப்பர் பாருங்க இந்த குட்டீஸுங்க செம்மையாக விளையாடுறாங்க. இது மாதிரி துள்ளி விளையாட கற்றுக்கணும். எல்லாம் ஃபோனு டிவி ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு லாக் ஆகிக்கிறாங்க. இது மாதிரி விளையாண்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இருக்க அப்போனா விளையாட்டுகள் தான் மெயினாக இருந்துச்சு. இப்போ இருக்க நிறையா அட்வான்டேஜ் வந்துட்டனால எல்லாம் அடிக்ட் ஆகி சோம்பேறித்தனைகளாக ஆகிட்டாங்க. அப்போனா காலில் அடிபட்டோம், அடிபட்டாலும் சரி அதை தொடச்சி விட்டுட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ சின்னதாக ரத்தம் வந்துட்டாவே ரொம்ப இது வந்துட்டாவே பிள்ளைங்க குழந்தைங்களை அப்போ அழுவ ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஆஸ்பத்திரி அப்படி இப்படி வந்து. ஆனால் அப்போனா முடிஞ்ச வரையும் அந்த குழந்தைங்களை கேர் பண்ண விடுவாங்க, அதை சரியாகிக்கும். பாருங்கள் எப்படி விளாட்றாங்க, அடுத்து பசங்க போகிறாங்க. பரவாயில்ல, வந்துட்டார் பாயிண்ட் எடுத்துட்டார். பசங்களை நிற்க வைக்க எவ்வளோ பாடுபடுறான் பாருங்க. இப்படி நின்றா அப்படி நின்றா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாரு, இந்த குட்டீஸுங்களை நிற்க வச்சு ஓடியாற போகிறாங்க. ஓட்ட பண்ண ரன்னிங் ரேஸ் ஓடியாற போகிறாங்களா. இது நிற்க வச்சு ஓடியாடுறதுக்கு ஒருத்தர் இது ரெயில் லைன் பண்ணுறாரு. இப்போ ஓடியாற போகிறாங்க. அந்த பசங்க எப்படி ஓடியாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓடிடுறோம் ரெண்டு பேரும் போகும்போது